வணக்கம். வாழ்க வளமுடன். வீட்டு மருத்துவங்கிற தலைப்பில் நாம் பல பதிவுகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக எதிர்கால சந்ததிகளுக்கு நாம் கற்றலை சொல்லி செல்ல வேண்டும் என்ற குறிக்கோளில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரயான்ங்கிற ஒரு தாவரத்தை பற்றி. இதை குட்டிப்பலாங்கிற வேறு பெயரில் கூட சொல்கிறாங்க. இதோட பொட்டானிக்கல் நேம் ஸ்ட்ரிப்புலஸ் ஆஸ்பர்ன்னு சொல்கிறாங்க. இந்த பிரயான் குட்டிப்பலாவோட பலன்னு பார்த்தோம்னா, இதன் பழங்கள் மிகுந்த சுவையானவை. தண்டு மற்றும் இலைகளில் பால் கரந்த பாலை உறைய வைக்கும் திறன் கொண்டது. இந்த கரந்த பாலை உடனே உறைய வைக்கிறதுக்கான கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இதோட இலையில் இருக்கிற பாலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இவ்வாறு கட்டியாக உறைந்த பாலை சாப்பிடலாம். இந்த பழக்கம் குறிப்பாக ஆடு மாடு மேய்க்கும் சிறுவர்களிடம் காணப்படுகிறது. கால்நடைகளும் இதன் தழைகளை இட அவற்றின் பால் சுரப்பு மேம்படுகிறது என்கிறாங்க. அப்போ பழங்குடி மக்கள் எவ்வளோ பெரிய டெக்னாலஜிலாம் தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க என்கிற விஷயத்தை நம் குழந்தைகளுக்கு சொல்லி செல்வோம். வாழ்க வளமுடன்.